மழை வெள்ளம், நான் வந்து மழை வெள்ளத்தில் அரசியல் பண்ண விரும்பலை. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இன்னும் கூட தண்ணி பல பகுதிகளில் வடியாமல் இருக்குது. சென்னை புறநகர் பகுதிகளில் மழை விட்டு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே ஆகிறது. இன்னும் சென்னை புறநகர் பகுதிகளில் வேலையை துரிதப்படுத்த வேண்டும். இன்னும் பல பகுதிகளில் அவர்கள் வேலையை துரிதப்படுத்தி அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். அதுதான் வாரிசு பரம்பரை. ஒரு குடும்பத்திலிருந்து வர்றதுனால தான் அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல முடிகிறது. இதே ஒரு அமைச்சர் மக்கள் வந்து மக்கள் தலைவராக இருந்து மக்கள் மூலியமாக வந்திருந்தால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு குடும்பத்தின் மூலியமாக வந்ததுனால தான் இது குடும்ப சொத்து அப்படின்றார். ஏன் இது வந்து அவர் 2G ஊழலில் செஞ்ச பணத்தை கொண்டு வந்து யாராவது மக்கள் போட சொன்னார்களா? அல்லது இன்றைக்கு சொன்னார்களே ஆற்று மணலில் ஊழல் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய நிதியமைச்சரே அவர்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு ஊழலை சுமத்தி இருந்தார்கள். அந்த ஊழல் பணத்தை கொண்டு வந்து மக்கள் செலவு செய்து சொன்னார்களா? அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்போடு இந்த சூழ்நிலையை கையாள்வதை விட்டுவிட்டு இந்த மாதிரி குடும்பம், ஏன்னா அவருக்கு மைண்டு ஃபுல்லும் அது குடும்பத்தில் தான் இருக்குது. ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த அவருடைய எண்ணம் செயல் அவருடைய ஒவ்வொரு என்னது சொல்கிறது செயல்களும் நடவடிக்கைகளும் குடும்பத்தை ஒட்டியே இருக்கிறது தான் காட்டுகிறது. இண்டி கூட்டணி ஏற்கனவே அந்த கூட்டணி உடைந்து போக கூட்டணியாக இருக்கிறது. காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து கேரளாவில் தேர்தலில் போட்டியிடுவார்களா? அல்லது மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இணைந்து வெஸ்ட் மேற்கு வங்காளத்தில் போட்டியிடுவார்களா? அல்லது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து டெல்லியில் தேர்தலை சந்திப்பார்களா? இப்பயே கெஜ்ரிவால் அவர்கள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அதே போல் அகிலேஷ் யாதவ் அவர்கள் கூட்டணியில் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அவருடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருமாவளவன் அவர்களை எப்போ வெளியில் வரலாம் அப்படின்றத காத்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி அவர்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே உடனே, அதனால தான் அவர்களுடைய மீட்டிங்கே இன்னும் கூட நடத்த முடியல. ஒரு மீட்டிங்கு கூட அவரால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நடத்த முடியல. தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. இது ஒரு ஒன்றுபடாத கூட்டணி. இந்த கூட்டணி உருப்படாத கூட்டணி. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து எங்களுடைய தேர்தல் வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். மீனவர்கள் பாருங்க, மீனவர்கள் பொறுத்தளவுக்கு இது வந்து அண்ணன் தம்பி நம்ம வீட்டில் ரெண்டு பேர் வீட்டில் சண்டை கிடையாது. இது வந்து இரண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனை. நாம் மீனவர்கள் வந்து அதிகமாக இன்னும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கணுன்ற பார்த்து தான் ஆழ்கடல் மீன்பிடிய மீனவர்களுக்கு ஊக்குவிக்கிறோம். அதே போல் மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்காக தான் மீனவர்களுடைய படகுகளில் GPS கருவி பொருத்தியிருக்கிறோம். இப்போ 1 கோடி மீனவ 1 லட்சம் மீனவ படகுகளுக்கு டிரான்ஸ்பாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் ஃபோன் வசதியை நாம் செய்து கூட இருக்கிறோம். அதாவது மீனவர்கள் எல்லை தாண்டும் போது அது கைது செய்யப்படுகிறார்கள். நாம் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். மீன்வளத்தை பெருக்குவது அல்லது மீனவர்களை ஆழ்கடலில் மீன் பிடிக்க சென்று அவர்களை ஊக்குவிக்கிறதான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதை முழுமையாக நிறுத்துவதற்கு ஒரே வழி என்ன? அது இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 2 நாடுகளுக்குள்ளே அந்த ஜாயின்ட் கமிட்டி கூட்டமானது நடைபெற வேண்டும். அந்த ஜாயின்ட் கமிட்டி கூட்டமானது அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அங்கே இருக்கிற இப்போதைய சூழ்நிலை பொறுத்து அவர்கள் அதை தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு